வணக்கம். வயக்காட்டு மாப்பிள்ளை திரைப்படத்தோட தயாரிப்பாளர் பேசுகிறேன். இந்த படம் தமிழ் துறையில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஏன்னா விவசாய நிலம் காக்கப்படணும், விவசாய நிலங்கள் காக்கப்படணும், அந்த நிலங்களாக பிளாட் போட்டு பில்டிங்காக மாறிடுச்சுன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா நாம் எல்லாம் சோத்தில் கை வைக்க முடியாது அப்படிங்கிறத நாங்கள் முன்னிலைப்படுத்திக்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1970 விவசாயிகளுக்காக தன்னோட உயிரை ஈன்ற தன் உயிரை இழந்த மூன்று தியாகிகளை முன்னிலைப்படுத்தியும் இப்போ இந்த விவசாயிகள் வந்து நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு வேணுங்க தண்ணி கிடைக்கணும்னா எங்கள் பகுதி விவசாயம் நல்லா இருக்கணும்னா அத்திக்கடவு அவினாசின்னு ஒரு திட்டத்தை நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அந்த திட்டத்தையும் முன்னிலைப்படுத்தி இந்த படத்தை நாங்கள் வந்து மையமாக வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா வழக்கமான திரைப்படத்துலேருந்து வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக இடைவேளை இல்லாமல் படம் முடியும் வரை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சீட்டின் நுனியில் வந்து பார்க்குற அளவுக்கு திரைக்கதை அமைச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இசை எல்லாமே என்னுடைய நண்பர் திவாகர் தான். அஞ்சு பாட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அஞ்சு பாட்டுமே ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம் இதுவாக தான் இருக்குது. என்னுடைய நண்பர் விமல் முருகன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. உங்களுக்கு 2.5 மணி நேரங்களில் என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் இந்த படத்தில் இருக்குது. காதல் இருக்கும், ஃபைட் இருக்கும், கண்டிப்பாக எதிர்பாராத திருப்பங்கள் இருந்த படமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்க்குற போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக போவீங்க. அதே மாதிரி அந்த சந்தோஷம் இல்லாமல் விவசாயிகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.